நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவேளை இனிதே. உங்களுக்கு உங்கள் வெற்றி வேட்பாளர் மோகன்ராஜ் அவர்களை அறிமுகப்படுத்துவது என் கடமை பெருமையும் கூட. தளவாய்ப்பாளையத்தில் ஆரத்தை தட்டுடன் வந்தார்கள். அந்த ஆரத்தை எடுக்கிறவர் சத்தியமா பணத்துக்காக இல்லைங்க, அன்புக்காக என்று சொல்கிறார். அந்த அன்புக்கு நன்றி. எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காது இந்த விஷயங்கள். இந்த தட்டில் பணத்தை போடக்கூடாது, இந்த தட்டில் மனத்தை போடணும். அதை தான் நான் செஞ்சிருக்கேன். இதற்கு முன்னால் இருந்தவர்கள் என்னென்ன செய்யவில்லை என்றத பட்டியல் போட்டாலே அதையெல்லாம் இவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அவங்க ஏன் செய்யலைங்கிற கேள்வியெல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க வேணாம். ஏன்னா செய்யலை, முடிஞ்சு போச்சு. இப்போ செய்ய வேண்டியது இது. காலத்தின் கட்டாயம், ஒரு அற்புதமான மாற்றத்திற்கு நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது தமிழகம். அதற்கு வித்திட போகும் விவசாயிகள் நீங்கள் தான். இதில் நீங்கள் தலைவர் தலைவர் என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். தலைவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உயரமான மேடையிலோ இந்த மாதிரி வேனில் ஏறி நின்றுட்டா அதுக்கு பேர் தலைமை இல்லை, அதுக்கு பேர் ஒரு பொறுப்பு. அதை நீங்கள் கொடுத்த பொறுப்பு. இனி அப்படித்தான் அரசியல் நிகழ வேண்டும். உங்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டியது அவர்கள் கடமை. அப்படி அந்த கடமையை தவறினால் கண்டிப்பாக அவர்களை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டியது என் கடமை. இது வேற எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நமக்கு பெருகி வரும் கூட்டத்தை விளிம்பில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தோற்கவிருக்கும் எதிராளிகள். அவங்களுக்கெல்லாம் நான் சொல்வது, மாற்றம் என்பது மாறாதது, மாறிக்கொண்டே இருக்கும். அதன் அடையாளம் தான் நாங்கள். நாம் இனி இணைந்து கூடித்தான் வாழ வேண்டும். இந்த உண்மையை ஒற்றுக்கொள்ளுங்கள். இது மாற்றம் இந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும். அதற்கு தயாராக இருங்கள். மக்கள் தயாராகிவிட்டார்கள், மற்றவர்களும் தயாராக வேண்டும். முக்கியமாக மக்கள் நீதி மையத்தின் ஆதரவு இளைஞர்கள் மத்தியிலும் தாய்மார்கள் மத்தியிலும் பெருகி வருகிறது என்பதும் மறைக்க முடியாத உண்மை. வேற வழி இல்லைன்னு இந்த நாத்தத்தில் வாழ பழகிட்டோம். அப்படி பழகாதீங்க, மாற்றத்தை வாழ பழகுங்கள். இந்த நாற்றம் வேண்டாம் நமக்கு. அதை நீங்கள் செய்யுங்கள். செய்தால் நிச்சயம் நாளை நமதாகும்.